இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசு கல்லூரியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ரெக்கார்டு கிளர்க் மற்றும் அலுவலக உதவியாளருக்கு உண்டான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8வது 10வது படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற போஸ்ட்டை பொறுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும். இதை பத்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப் பொறுத்தவரை நீங்க வீட்டில இருந்தே பண்ணலாம். ஒரு நல்ல சேலரி நீங்க ஏர்ன் பண்ணலாம். 4000 to 40000 வரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை அவங்க பிரீஃபாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. மேலும் இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாலரும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டே போயிடுவோம். இந்த கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை 8/9/2021 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி கொரியரில் அவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளர்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெக்கார்டு கிளர்க்கு நீங்கள் 10வது வகுப்பு படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரியும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டீசன்ட் சேலரி தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. மேலும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களை வந்து டேரக்டாக இன்டர்வியூ கூடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம அந்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அங்கேருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிலவன் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தி பிரின்சிபல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் அட்டானமஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் 641018 இந்த அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர்டு போஸ்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. வேறு ஸ்பீடு போஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டினரி போஸ்ட்டோ பண்ணிடாதீங்க, ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையே ரெகுலர் வேகன்சியில் நான் டீச்சிங் ஸ்டாஃபை தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க உடனே போய் அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெக்கார்டு கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சா தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி தனியாக ரிஜிஸ்டர்டு போஸ்ட் பண்ணணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்து அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சேம் அட்ரஸ்க்கே நீங்கள் அனுப்புற மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.